போகன் கதை இப்போது திருடிட்டாங்க, என்னோட கதை படமாக்கப்பட்டு அது டிசம்பர் 25ஆம் தேதி வெளிவர இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த போகன் கதை முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? இந்த கதை எப்படி திருடப்பட்டது? உங்களோட கதை எப்படி திருடப்பட்டது? போகன் அப்படின்ற படம் வந்து அல்வா என் அப்படின்ற என்னுடைய கதையை தழுவின படம் தான். அது என்னுடைய கதையை திருடி தான் படம் பண்ணுறாங்க. பொதுவாகவே தமிழ் சினிமாவில் கதை திருடு போச்சுன்னு யூஸ்வலாக எல்லாருக்கும் வந்து ஒரு சிவிங்கம் மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் பேசுவாங்க, தூக்கி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த டைரக்டர் என்ன பண்ணார், கட்ட பஞ்சாயத்து பேசி காசு வாங்கிட்டு போயிட்டார். நான் அதுக்காக வரல. என்னுடைய கதையை வந்து படம் பண்ணுறாங்கன்னு அவங்க ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே நான் கொடுக்குறேன். நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேஸ் கொடுத்துங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ணி தான் ஆகும். அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. யாருக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிக்கங்கன்னு ஒரு விலை பேசி அந்த படத்தை எடுக்க வைக்கிறாங்க. இந்த போகனுக்கான எக்ஸாக்ட் விஷயம் என்னென்னா, 2012 தனுஷ் ப்ரொடக்ஷன், ஆர்கே ப்ரொடக்ஷன், கஸ்தூர்ராஜா பேனரில் நான் ஒரு சினிமாட்டோகிராஃபாக ஒர்க் பண்ணுற சமயத்தில் நான் அந்த படம் பண்ணலான்னு அல்வான்ற ஒரு கதைக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஃபிலிம் சேம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். டிசம்பர் மாதத்தில் ஐ திங்க் 12th போல் எங்கள் படம் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. 2013 நான் ஆண்டனி ஃபிலிம் ப்ரொடக்ஷன், என்னுடைய ப்ரொடக்ஷனில் நான் இந்த படத்தை ஷூட் போகிறதுக்கு எல்லாமே ஆஃபீஸ் போடுறோம், பூஜை போடுறோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். 2014 ஜனவரிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்ச் போகுது, பிப்ரவரி போகுது, இன்னும் இந்த ஏப்ரல் வரலாம் ஷூட் போகுது. எங்களோட ஃபினான்ஸ் வைஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதர் ப்ரொடக்ஷன் பார்த்துட்ருக்கோம். போகன் கதை எப்படி, யாரால் திருடப்பட்டது? உங்களோட கதை எப்படி திருடினாங்க? 2014 ஷூட் போயிட்டுருக்க எங்களுடைய ப்ராஜெக்ட்டு ஃபண்டு இல்லாமல் நிற்கும் போது வேல்ஸ் ஐசிரி கணேஷன்றவருக்கு மெயில் பண்ணுறதுக்கு, வேல்ஸ் வெங்கட் அப்படின்ற yahoo.in மெயிலுக்கு நான் ஃபுல் ப்ரொடக்ஷனுடைய டோட்டல் ஸ்கிரிப்டையும் கதை சொல்கிறேன். கதை ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த கதையை வந்து ஃபுல்லாகவே ஷூட் பண்ணிடுவோம். ஜெயம் ரவி வந்து எங்களுக்கு நல்லாவே வெல்வெஸ்ட்டு. ஜெயம் ரவி வச்சு போகலாமான் போது, இல்லை சார் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதையை நீங்கள் மெயில் பண்ணுங்கன்றாங்க. கதை பிடிச்சி போயிருக்கணுன்னு நான் ஷூட் பண்ண வீடியோ ஆதாரங்கள், ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் டோட்டலாகவே நான் கொடுக்குறேன், ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட்டு. இந்த கதையை வந்து இப்படி தான் பண்ணாமல் 14 வருஷம் பண்ணலாம் சார், வேறு எப்படி வேணால் பண்ணலாம். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு வாரமும் மாறிட்டுருக்கு. ஏன்னா நான் பிளான் பண்ணது வந்து 2011 பிளான் பண்ணேன், இன்றைக்கி 2014 ஆகிடுச்சு. இது இல்லாமல் இதே வெர்ஷனில் ஒரு 3-4 வெர்ஷனில் இருக்குது சார்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் நான் வந்து ஃபுல்லாக மெயில் கொடுக்குறேன். கதை ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு ஒயிட் காலர் கிரிமினல், ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு கிரிமினலுக்குமான பயங்கரமான கிளாஷ், அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கதையை கேட்குறாங்க. கேட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த மெயில் மூலியமாக தான் இந்த கதையை அவங்களுக்கு திட்டு போகுது. நீங்கள் எப்படி அந்த படம் வந்து அல்வாங்கிற தலைப்பில் ஏற்கனவே வச்சுருந்த கதை தான் சொன்னீங்களா, இல்லை போகனுக்குன்னு தனி ஸ்கிரிப்டை உங்களுக்கு சொன்னீங்க? போகன்ற வார்த்தையை நான் எப்போ கேள்விப்படுறேன்னா இப்போ தான் சார், இந்த வருஷத்துல தான் கேள்விப்படுறேன். அப்படி ஒரு வார்த்தை என் லைஃப்பில் கேள்விப்படுத்தே இல்லை. அல்வான்ற கதையை தான் நான் கொடுத்து மெயில் பண்ணி அல்வான்ற படத்தை ஷூட் பண்ணலான்றதுக்காக தான் என்னுடைய முழு தவமாகவும் இருக்கும்போது இதை வந்து போகன் மாற்றி பண்ணுறாங்க. இப்போ ஐசரி கணேசன்ட்டு நீங்கள் நேரடியாகவே சந்திச்சு கதையை சொன்னீங்களா? அவர் தான் தயாரிப்பாளராக இருக்கணும். அவர் நேரடியாக சந்திச்சு, அவர் வந்து எப்படின்னா அவர் டைரக்டாக மீட் பண்ண முடியாதுன்றதுனா அவருடைய க்ளோஸ் சப்பார்டேட்டான வேல்ஸ் வெங்கட், அவருடைய யூனிவர்சிட்டியில் தான் நான் கதை சொல்கிறேன். அவருடைய முக்கியமான கார்பரேட் ஆஃபீஸ்னு வாங்க இல்லையா, நம்ம ஆடி ஷோரூம் பக்கத்தில் நந்தனத்தில், அங்கே தான் உட்காந்து கதை சொல்கிறேன். நான் 4 வாட்டி உட்காந்துருக்கேன் அந்த செட்டிங். சரி, இந்த படத்தை பற்றி கதை வந்து அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, அதே ஆட்கள் வந்து வேறு இயக்குனரை வச்சு படம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போது, உங்களோட அல்வா கதை போகனாக மாறிட்டுருக்குது அப்படின்னு தெரிய வந்தது? நான் நயன்தாரா கிட்ட கதை சொல்லிட்டு ஹாப்பி மூடில் மாதவன் டேட் வாங்கிறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஜபக் நேமிக்சன், ஜபக் மீட் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, ஆண்டனி என்ன படம், என்ன கதை வச்சுருக்கேன். கதையை சொல்லும் போதே அவர் சொல்லிட்டார், இது லக்ஷ்மண் வந்து இந்த கதையை சுற்றிட்டுருக்கேன், அவனை உடனே கேட்ச் பண்ண அவனை அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் தான் முதல்ல நான் ஃபோன் பண்ணது, வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் ஃபோன் பண்ணுறேன், சார் இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நேரில் வாங்க அப்படின்னா நேரில் போய் உட்காந்து சொல்கிறேன். அப்படிலாம் இல்லவே இல்லை ஆண்டனி, ஒரு செக் ஒன்று எடுத்துக்காட்டேன், 2 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறோம், என்னப்பா நாங்களாம் அப்போல்லாம் பண்ண மாட்டோமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செக்கு தூக்கி காட்டுறாரு. அந்த பெப்சி கொடுக்கக்கூடிய 2 கோடி ரூபா செக் ஒன்று காமிக்கிறாப்புல வெங்கட். நான் ஃபுல்லாகவே கன்ஃபர்மேஷனாக இல்லை சார், நான் கேஸ் கொடுக்க போகிறேன், நான் ரைட்டர்ஸ் யூனியனில் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்றேன், நீ கொடுங்க தம்பி அப்படின்ட்டு அங்கே கொடுக்குறேன். மறுநாள் ஃபோன் பண்ணி அது கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது என்னென்னு பார்க்கலாம் சார், நேற்று தான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இல்லை தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணேன், யார்கிட்ட கொடுக்குறோமோ அவர்கிட்டே நான் நேரில் கேட்ட உடனே அவங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. அது இன்ன ஊரிலும் அவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் அவங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ இந்த கதையை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணது உங்களுக்கு நீங்களே மெயில் பண்ணிக்கிட்டது, அது மாதிரி என்னென்ன மாதிரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? இதை வந்து எழுத்தாளர் சங்கத்தில் என்ன மாதிரி புகார், அவங்க புகார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நான் 2012 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கேன், 13 செல்ஃப் ரிஜிஸ்டர் பவுண்டட் போஸ்ட்னுவாங்க, அதாவது புவர் மேன் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட். யாருமே சினிமா பண்ணுறதுக்கு எந்த ஒரு யூனியனுமே தேவையில்லை, சினிமா பண்ணுறதுக்கு
கற்றுக்கிறதுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். அந்த புவர் மேன் ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்டில் நம்ம கதையை வந்து ஒரு 300 பக்கம் 400 பக்கத்துக்கு முழு சீன்ஸோட கதை எழுதி எனக்கு நானே பண்ணிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட் என்கிட்ட ஒரு 5 காப்பீஸ் இருக்குது. 5 காப்பின்னு 5 டைம் வந்து ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்போம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கிரிப்டை மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்போம். அது என்கிட்ட இருக்குது. என்னுடைய ப்ரொடக்ஷன் மே ஆண்டனி ஃபிலிம் ப்ரொடக்ஷன்றதுக்கு எனக்கு நானே எனக்கு செல்ஃப் மெயில் பண்ணிகிட்டு இருக்கு. எழுத்தாளர் சங்கத்தில் என்ன பண்ணாங்க? எழுத்தாளர் சங்கத்தில் நடவடிக்கை வந்து ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் என்கிட்ட கதையை கேட்டாங்க. நான் கதையை ஃபுல் முழு கதையும் சொன்னேன். நான் சொல்லும்போது 4 மணி நேரம் சொல்லுவேன் சார், நான் தம்பி நீங்கள் நல்லா சொல்கிறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்லுங்கள், 25 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு கதையை சொன்னேன். 2வது நாள் லக்ஷ்மண் கூட கதை கேட்டிருக்காங்க. 3வது நாள் என்னங்க ரெண்டு பேரும் கூட்டு உட்கார வைக்கிறாங்க. ஆண்டனி உன் கதை 95%, நாங்கள் எங்கள் ஹிஸ்ட்ரியிலே கேள்விப்பட்டதில் 95%, நீ எந்தெந்த கதையில் பேங்க் ராபரியா ட்விஸ்ட்டு டர்னுன்றி அந்தந்த இடத்துல அவன் அப்படியே சொல்கிறான், இவனுக்கு முறப்பொண்ணு அவளை அவள் அப்படியே சொல்கிறான், இன்ட்ரல் பிளாக்கில் இவனுக்கு ரெண்டு பேர் அடிச்சிக்கிறாங்களா அதை அப்படியே சொல்கிறான், கிளைமேக்ஸில் இந்த அமௌண்ட்டுக்காக ஓடுறாங்களா அப்படியே சொல்கிறான், 95%ப்பான்னு சொல்லிட்டு லியா கதிகன்றதான் தூய் டபால் நடிச்சிட்டாப்ல. இப்படிலாம் நடக்கூடாதுப்பா, உன் கதை தான் ஆண்டனி, இது இவர் முறப்படி செல்ஃப் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு, இவர் மெயில் பண்ணியிருக்காரு, இவருக்கு எல்லா ப்ரூஃபுமே இருக்குது, இது இவருடைய கதைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டேன். இந்த வார்த்தைகள்லாம் யார் சொன்னது? இது நான் என்னுடைய வீடியோ ரெக்கார்டிங்கில் நான் வச்சுருக்கேன். ஸோ 2011லேயே உங்கள் கதை வந்து எழுதி முடித்து பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருக்குது, அதை வச்சுட்டு நீங்கள் படம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இப்போது வந்து வருஷம் 2016, அதே படம் வந்து இப்போ போகனா வரப்போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 5 வருஷம் என்ன கேப்பு? ரெண்டாவது வந்து ஒரு படம், ஒரு படைப்பாளியோட படைப்பு திருடு போகுது அப்படின்றப்போ ஃபஸ்ட்டே வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி போகன் ஆரம்பிக்கிற இதிலே வந்து இது என்னோட கதை அப்படின்ற முயற்சிகள்லாம் பண்ணிங்களா? அப்போ என்னென்ன புகார்கள் கொடுத்தீங்க? ஏன் வெளி உலகத்துக்கு வராமல் இருந்தீங்க? ஐயா, புகார்கள் வந்து இப்போது ப்ரெஸ் மீட்டுன்றாங்க. இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக அப்படின்னும் போது என்னென்னா, என்னை வெளிப்படுத்துறதுக்காக நினைக்கிறாங்க. உண்மையை சொல்ல தான் இந்த ப்ரெஸ் மீட்டு முதல் விஷயம். ஃபஸ்ட்டே கேட்டாங்க, அன்னி உங்கள் கதை போயிடுச்சு இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்துரு அப்படின்னாங்க. சார், நான் வெற்றி பெற்று தான் இந்த மைக்கு பிடிக்கணும். நான் 2 வரில் என் மைக்கு பிடிப்பேன். நான் ஸ்பாட்டில் டிஓபியாக இருக்கும்போது எனக்கு கதை போச்சுன்னு சொல்லி ஒரு முகத்தோடு வந்து என்னால் நிற்க முடியாது, அந்த தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு. ப்ரெஸ் மீட் கொடுக்காத முதல் காரணம் இது. ஃபஸ்ட்டு நான் பண்ணது, எந்த ப்ரொடக்ஷனுக்கு மெயில் கொடுத்துருக்கணும் அந்த ப்ரொடக்ஷன் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் என்னென்னா, இந்த ரைட்டர் அசோசியேஷனில் போய் லெட்டர் பேரில் எழுதி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். தேர்ட் ப்ராசஸ், பெப்சியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஃபோர்த்து கில்டு, ஃபிஃப்த்து சிகா, SICA, சதர்ன் இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் அசோசியேஷன், எல்லா யூனியனும் ஒரே பதில், அவ்வளோ பெரிய ஆள்ப்பா என்னப்பா, எங்கள் ஒரு யூனியன்லேருந்து என்னங்க பண்ணணும், ஒரு யூனியன் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இந்த போகன் கதை உங்களோட கதை அப்படின்றத ஜெயம் ரவிக்கோ பிரபுதேவாக்கோ நீங்கள் தெரியப்படுத்த முடிஞ்சதா? நீங்கள் தெரியப்படுத்தினீங்க? தெரியப்படுத்தாமலே இன்கமிங் கால் வருது சார், அருகேதாஸ் அவருடைய மேனேஜர்லேருந்து இன்கமிங் கால் வருது. பிரபுதேவோட மேனேஜர் ஆண்டனி, அது மெயில் என்னன்னு கொண்டு வந்து நேரில் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு வர சொல்லிருக்காரு. போய் பார்த்தீங்களா? நான் போகிறதுக்கு பாம்பே ஊரும் போகிறேன் சார், கோர்ட்டில் பார்த்துக்கலாம், ஒரு நக்கலான பதில், உன்னால் என்ன பண்ண முடியும் பார். இது யார் சொன்னது? பிரபுதேவா சொன்னதா? ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ் சார், இவங்களாம் ரொம்ப நீங்கள் சொன்ன மிகப்பெரிய ஆட்கள் வந்து ரொம்ப புத்திசாலிகளாக இருக்காங்க. ஃபோன் கன்வர்சேஷனில் மாட்டிக்க மாட்டுறாங்க. மாட்டினதெல்லாம் யாருன்னா, விக்ரமன் சார் மாட்டிருக்காங்க, ஐஸ்வரி கணேஷ் ஃபோனில் பேசியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு இந்த மீடியேட்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இந்த பஞ்சாயத்து பேசி வைக்கிறதுக்கு கூடிய ஆட்கள் தான் ஃபோனில் பேசி அவங்களுடைய ஆடியோ கால்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த லக்ஷ்மணுக்கு ஃபேவராக வந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அவருக்கு ஃபேவராக வந்து ஐஸ்வரி கணேஷ் ஃபோனில் பேசுகிறேன்னா, அவர் தான் அந்த படத்து ப்ரொடியூசர் போல இருக்கு. ஆமாம், அவர் பேசுறாரு. இவ்வளவுக்கும் ஐஸ்வரி கணேஷ் இயக்குனர் சங்கத்துக்கு பல நல்லவர்கள் செஞ்சிருக்காரு. எழுத்தாளர் சங்கத்துல அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டு நீ போறதா இருந்தோம் நாங்க, ஓகேங்களா? அவர் காலேஜில் சீட் வாங்குறதுக்காக நீங்க போய் கேட்கலான் இருக்கோம். ஸோ அவரால் நமக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கு. ஐஸ்வரி கணேஷ் பேசுறாரு, அதுக்கப்புறம் வந்து அவர் நியமிச்ச ஜபக்கு வந்து உங்களுக்கு கையில் சொன்னு சொன்னார். இப்படி எல்லாருமே பேசுறாங்க. பட் இருந்தும் நம்ம ஜெனியூனா ஆனஸ்டா இருப்போம். நம்ம யாருடையது? எனக்கு சௌத்ரி சாரே சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன், ஓகேங்களா? அதனால நேற்று நீ சொன்ன வார்த்தை அது ரொம்ப தப்பா இருக்கு. அவர் உங்க ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையும் தப்பா இருக்கு, உங்க வார்த்தையும். அது வரைக்கும் உங்களை டே பிஃபோர் எஸ்டர்டேயே சொல்லிட்டோம், உங்க கதை தான் அது அப்படின்னு நாங்க சொல்லி பெரிய ஸ்டூடெண்ட் சொன்னாரு. என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் அவன் ஷூட்டிங் போயிட்டான் அன்னொன்னு, அவங்க வந்து பெரிய பொறுப்பு, அவங்க வந்து பிரபுதேவா ஐஸ்வரி கணேஷ் அப்படின்னு இருக்கும்போது அவங்க படம் கோர்த்து அவங்க ஸ்டே இப்போ நீங்க வாங்கினா கூட அவனு ஸ்டே வெக்கேட் பண்ணிட்டு அவனு ஒரு ஸ்டே வாங்கிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருப்பானு, இதான் நடக்க போகுது இப்போ, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்ட உங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. நான் எனக்கு தெரிஞ்ச சினிமா அனுபவத்துல நான் சொல்றேன், அவன் எடுப்பான், அதுக்கப்புறம் அவன் எடுத்து ரிலீஸ் பண்ணி நீங்க உங்க கேஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இன்னொரு விஷயம் சொல்றேன், ரைட்டர்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு ஃபேவரான ஒரு தீர்ப்பு இருக்கும் போது அதுதான் அல்டிமேட்டா ஜெயிக்க போகுது. உண்மை சார், அதுதான் கடைசியில வந்து எழுத்தாளர் சங்கமே இந்த தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு ஜட்ஜி இது மேற்கோள் காட்டி உங்களுக்கு ஃபேவரா ஜட்மெண்ட் கொடுத்துருவாரு. ஆனா அந்த ஜட்மெண்ட் எப்போ வரும்?
அந்த ஜட்மெண்ட் கடையில அவன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவரு தெரிஞ்சோ தெரியாமலாம் நாங்கெல்லாம் பேசுனதை வச்சு கொஞ்சம் நாங்க ஒரு மாதிரி அவரை கன்வின்ஸ் பண்ணி, எங்க டைரக்டர் தாங்க வேல்யூ, ரைட்டருக்கு ஒண்ணு வேல்யூ இல்லைங்க அப்படிலாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் கதைன்னு போடுறேன்ட்டாரு. பிளஸ் அடிஷனலா ஏதோ ஒரு அமௌண்ட் தரேன்ட்டாரு. பிளஸ் என்ன இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நீங்க வேற ஏதாவது பண்ணிக்க வேண்டியதா? ஏன்னா வேற இனிமேல் இந்த படத்தை அவங்க படத்தை தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா ஆண்டனி? தடுத்து முடியும் நான் சொல்ல சார். ஆனா என்னன்னா அது சார் ஒப்பனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார், என்கிட்ட இருந்தா திருடி பண்றாங்க சார், அதுதான் சார் மனசு வலிக்கு. அது இல்லைன்னு சொல்லலையே, இப்ப அது இல்லைன்னு சொல்லியே பிரபுதேவா, இந்த கதைக்கு கதைக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, இது இன்னொருத்தரோட கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்களா அப்படின்னு கேக்குறேன். இது இது வந்து என்னன்னா இவங்களுடைய கர்வம், நாங்கள் படம் பண்ணுறோம், நாங்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டோம், நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் செய்யணும், உன்னை என்ன விலை கொடுத்து வாங்கிட முடியுமா? இது கர்வம், இது பேர் தலைகணம். அந்த இடத்துல மனிதாபிமானமோ இதயமோ இருந்திருந்தால் ஒரு ஃபோனில் பேசியிருப்பாங்க. நேரில் வா, நான் கேட்டதே அப்பாயின்மெண்ட் கிவ் மீ சம் அப்பாயின்மெண்ட், ஐ வாண்ட் எக்ஸ்ட்ரிஷன், ஐ வாண்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இங்கே லக்ஷ்மண் என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கான்னு நான் சொல்லணும் தான் நான் கேட்டது எல்லார்ட்டையும். இறங்கி தான் கேட்டேன் எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது கேளுங்கன்னு. இந்த படத்தோட கதை வந்து உங்களோட கதைன்னு சொல்லி போகன் தயாரிப்பாளராக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க, அவங்க சைடு என்ன பண்ணாங்க, இது வரைக்கும் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க? இதை உள்ள ரியாக்ட் பண்ணது ரெண்டு வாட்டி அடிச்சிருக்காங்க. ஒரு வாட்டி விபிசிலேருந்து ரிப்ளை பண்ணலை அவங்க, கோர்ட்டில் இதை உள்ள ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணலை, கவுண்டர் வந்து என் மேலே பொய்யான கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஃப்ரேம் பண்ணுறாரு, அவர் வந்து ப்ளேம் பண்ணுறாருன்னு. 40 இங்கிலீஷ் படத்தை பார்த்து நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த கதை ஆண்டோனியோடைய கதைன்னு நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தான் இவ்வளவு நடக்குது. அப்போ இந்த கதை வந்து உங்களோடது தான் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் சங்கத்துக்கு 100% கண்டிப்பாக தெரியும். அதையும் உங்ககிட்ட பேச வீடியோவோட கொடுக்குறேன் சார், ஏன்னா இங்கே வந்து வார்த்தைகள் நம்பவும் பண்ணுறாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் தே நீட் ஒன்லி த ப்ரூஃப். நான் ப்ரூஃபோடு தான் வந்திருக்கேன். நான் இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது என்னென்ன மாதிரி த்ரெட்டனிங்லாம் உங்களுக்கு வந்தது? என்ன உங்களை அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இதுக்காக காவல்துறையில் நீங்கள் கொடுத்த புகார், காவல்துறை அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கா? சார் ரெண்டு வாட்டி நடந்திருக்கு கேவலமான இன்சிடென்ட்ஸ். நான் எல்லாமே நைட்டு நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது தான் இது சொல்லி செய்யும் போது. என்னென்னா நான் அடுத்த வாட்டி நான் வரமாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போது சிவகார்த்திகேயன் சார் வந்து ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, எனக்கு கட்ட பஞ்சாயத்து, நாளைக்கு அவருக்கு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நாளானிக்கு வரமாட்டார். ஒரு நடிகனுக்கு முகத்தில் கீரல் வந்துட்டால் வரமாட்டார். ஒரு எழுத்தாரு கையை உடச்சிட்டா நாளைக்கு வரமாட்டான்றது தான் அவங்களுடைய விண்ணப்பம். நான் அப்படி இல்லை, நான் உட்காந்துருக்கேனே சார். நான் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேண்ணா, நான் வந்திருக்கேண்ணா, நான் இங்கே தான் பாருக்கேன், என் நம்பர் என் வீட்டு அட்ரஸ் எல்லாமே இருக்குது. வாங்க, கோர்ட்டில் வின் பண்ண முடியலன்ற பயம் அவங்களுக்கு இருக்குது சார். ஆனால் கவுண்டர் ஃபைல் பண்ணாமல் கோர்ட் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரில. ஒரு நீதிமன்றம் ஒரு கதை திருடு போகுதுன்னு முன்னாடியே அறிக்கை கொடுத்தும் இன்னவரிலும் காலதாமதங்கள் ஆகியும் 8 மாத காலங்கள் ஆகியும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேது. எண்ட் ஆஃப் த டே ஆண்டனி, நீ ஜெய்ப் ஆண்டனி, உனக்கு கூட்டில் லாஸ்ட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அன்றைக்கி நீ கதை சொல்லு. இது அவன் படம் டிசம்பர் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எனக்கு 2 வருஷம் கழித்து என்னை கூட்டு கதை கேட்பாங்க, அப்போ நான் வந்து சொல்லணும். உங்களோட அல்வா கதை தான் போகன் கதை அப்படின்றதுக்கு கதையோட ஒன்லைன் இதுவும் மேட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அது சொல்ல முடியும், நான் சொல்ல முடியும், நான் தைரியமாக சொல்கிறேன். கூடு விட்டு கூடு மாறுறது, ஆத்மா மாறிக்கொள்வது, எலியும் பூனையுமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர், அதாவது என்னென்னா ஒரு பயங்கரமான போலீஸும் பயங்கரமான கிரிமினலும் மாறுறாங்க, கூடு விட்டு கூடு மாறுறாங்க. இதுதான் என்னுடைய கதை, இது என்னுடைய கதை. இதை தான் இப்போ போகனையும் படமாக்கியிருக்காங்க. கண்டுபிடிக்கட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க ஓப்பனாக சொல்லட்டும். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் வந்து ஜமீன்தார் வீட்டு பையன் சார், இன்னொருத்தர் வந்து ஒரு ஏசிபி சார், இவங்க ரெண்டு பேரும் மாறுறாங்க சார் அப்படின்றாரு. அப்படியா, ஏன் எப்படி மாறுறாங்க? போய் ஒரு பேங்க் ராபரி பண்ணி போய் மாறுறாங்க சார். என் கதையிலையும் பேங்க் ராபரி பண்ணி தான் மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? இல்லை சார், இவர் வந்து மேனேஜருக்குள்ளே கூடு விட்டு கூடு மாட்டார் சார், மேனேஜருக்குள்ளே மாறிட்டு போய் அங்கே போய் தஸ்ட் பண்ணி அங்கே போய் முடிக்கிறார் சார். அப்போ இவர் யார் சார், ஜமீந்தர் வீட்டு பையனா இல்லை ஃப்ராடா சார்? அவருங்க ஃப்ராடு தான் சார். அப்போ ஃப்ராடு தான் சார் என் ஹீரோ. கதையை திருடுறது இப்படியே திருடு பண்ணி